ஹாய் ஃபினிக்ஸ். ஹாய் லே. ஓகே, நீங்கள் ஷாலினி கூட லிரிசிஸ்டாக முத முத டிபிடியில் வேலை செஞ்சீங்க. அதுக்கப்புறம் ரயில் பயணங்களில் ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ சாரால வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி ஷாலினி கூட ஃப்ரம் அ லிரிசிஸ்ட் டு அன் ஆக்டர் எப்படி இருக்குது? ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஷாலினி த்ரூ அவுட்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வேறு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சு லிரிசிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது. வென் கம்ஸ் டு ஆக்டிங் அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ லிரிசிஸில் அவங்க என்னென்னா ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுன்றதில் கிளியராக இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் லிரிக்ஸ் வேணும் அப்படின்றதுல. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதில் நான் என்ன அளவு க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறதா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டிபிடி சாங்ஸ் அப்படி அமைஞ்சது. ரயில் பயணங்கள் வரும்போது ஆக்டிங்க்கு கூப்பிடும்போது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், ஒன்றுமே எனக்கு ஆக்டிங்கில் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ குட் ஃபாலோவராக இருந்தேன். ஸோ டிபிடி ரயில் பயணங்களில் நிறையா அந்த கைடன்ஸ் இருந்துச்சு, ஆக்டிங்கில் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அந்த ரோலுக்கும் இப்போ சராக்கும் டோட்டலி வேறு டிஃப்ரெண்ட். இப்போ சராவில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஸோ அவங்க என்ன எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, ஆகா இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நிறையா நானும் வந்துட்டு என்னென்னா நிறையா பார்த்துட்டு வந்தேன். ஆனால் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம பார்த்தது கிடையாது, அவங்க சொல்கிறது வேறு அப்படின்றது புரிஞ்சுது. அந்த மெத்தட் ஆக்டிங்லேயே வந்து நிறையா வேரியேஷன்ஸ் காமிக்கிற ஒரு இடம் இருந்தது. ஏன்னா நைட்டில் நிறையா ஷூட் பண்ணோம். ஸோ லைட்டிங்கு க்யூ இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது. இப்போயும் சரா பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தேன், அடாப்ட் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அடாப்ட் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும். ஒரு ஆக்டராக என்னென்னா அவங்க செட்டில் வந்து எந்த ஒரு அவங்கள டென்ஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல இருந்தேன். ஸோ இப்போது சாரால் வந்து உங்கள் குழந்தையும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நவ் ஷி ஹஸ் பிகம் அன் ஆர்டிஸ்ட் இன் வெரி யங் ஏஜ். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? உண்மையிலே நான் ரொம்ப அது பெருமைப்பட்டேன். ஏன் அப்படின்னா என் ஃபேஸ் வந்து நான் ஒரு லிரிசிஸ்டாக அதுக்கு முன்னே நான் வேலை செஞ்சேன். ரயில் பயணங்களுக்கு முன்னாடி நிறைய இதில் பண்ணிகிட்டு இருந்தேன் டிபிடிக்கு முன்னே. நடிகனாக முத முதல்ல ஸ்க்ரீனில் மக்களை நான் பார்த்தது வந்து ரயில் பயணங்கள் மூலமாக தான். அதுதான் அதே மாதிரி என்னோடய டாக்டருக்கும் வந்து முத முதல்ல ஸ்டோரி ஃபிலிம்ஸ்லேருந்தே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க ஃபேஸ் வந்து வெளியே அது காமிக்க போகிறாங்க அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்போ அவளுக்கு 8 மந்த்ஸ் தான் இருந்துச்சு, க்ரால் பண்ணிகிட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு டைம். இப்போ ஷாலினி திடீர்னு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி பேபி, ஏன்னா பேபி அது கன்சீவ் ஆனதுலேருந்து தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோரி ஃபிலிம்ஸில் ஷாலினி சதீஷ் கிட்ட தான் வந்து சொன்னேன். அதை டாக்டரை நேராக பார்த்துட்டு வந்து நேராக வந்து சொன்னேன். ஸோ அதனால் அவளோட க்ரோத் ஒவ்வொன்றும் அவள் பேபியால் வந்து அப்படி வளர்ந்தது எல்லாமே தெரியும். அப்போ அந்த 8 மந்த்ஸ் பேபியில் அந்த ரோலுக்கு பண்ணும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட்டில் என்னென்னா நிறைய டாய்ஸ்லாம் வச்சுட்டு அவ்வளோ ரொம்ப எப்படி அட்டாச் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுல இருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு அது. சாரால் நீங்கள் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே சாரால் எப்படின்னா எனக்கு எல்லா விதமான பர்ஃபாமன்ஸும் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒன்று வந்து ஒரு ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ஒரு எமோஷனல் அந்த இது இருக்கும் அவங்களோட காம்பினேஷன்ஸையும். இப்போ திவ்யானா பார்த்திங்கன்னா லைக் அவங்களாம் செட்டில் எப்பயுமே அந்த மூடோடு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த பேபிக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த மூட்லேயே அப்படியே இருப்பாங்க. ஒரு சீன்லலாம் வந்துட்டு ரொம்ப வந்து அவங்க ஒரு டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு சீன், உண்மையாகவே அந்த மூட்லேயே இருந்தாங்க, ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி சுரேகா வேம் கூட காம்பினேஷன் சீன், ஷாலினி கூட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டண்ட் ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டண்டாக இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங், கண்டிப்பாக இதுக்காகவே பார்க்கணும் போல. டெஃபினட்டாக எனக்கு கடைசியாக வந்து அதை பிஜிஎம்மோடு எடுத்து பார்க்கும்போது, பிஜிஎம் வச்சு பார்க்கும்போது லிங்கேஷோடது எனக்கு அது வேறு ஃபீலாக இருந்தது. ஓ இந்த ஸ்டண்ட்டு பண்ணும் போது அப்போ இருந்த ஃபீலை விட அப்படியே ஒரு டபுள் மடங்காக பிஜிஎம்மோடு சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். வெரி நைஸ். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதே அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் யூ டு ஆஃப்டர் திஸ் ஃபினிக்ஸ். Thank you so much. Hi, Lingesh. We are actually looking for a babysitter. Sarah, she's born with special sense. Avlala aathmakalala paakkamudiyo. Something is wrong in the house, Pa. Edho oru feel thappa irukku.